ரஷ்யா உக்ரைன் 108வது நாள். கிட்டத்தட்ட இந்த 108 தினத்தில் அங்கே என்ன நடக்குதோ அதை தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி தமிழ் பொக்கிஷத்துலேயும் தமிழ் வியூகத்துலேயும் தமிழ் விதையிலையும் நம்ம எல்லா நம்ம சேனல் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, செலன்ஸ்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் இந்த யுத்தத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்குறாங்க, என்னால் தனியாக எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு ஆயுதங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் முதல் நாளில் என்ன சொன்னாரோ அதையே திரும்ப 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 இப்போதும் ஆயுதங்கள் வேணும் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர, ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் எனக்கு இந்த மாதிரி, இப்போ இத்தாலி வந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தைக்காக ஒரு அக்ரிமெண்ட்லாம் கொடுத்து எப்போ இரண்டு நாடுகளுமே படிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி பலகட்ட அக்ரிமெண்ட்டோ இல்லை பலகட்ட பேச்சுவார்த்தையோ நடத்தி இந்த பிரச்சனையை ஓய்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி எந்த நாட்டுகிட்டையும் போய் ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசலை. நேற்று கூட பிரிட்டனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்கார். அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனா, எப்போ எங்களுக்கு ஆயுதங்கள் வேணும்ப்பா நீங்கள் தரீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவரும் என்ன சொல்லியிருக்காரு, தாரம்பா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி பிரிட்டனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடன் நேரடியாக விர்ச்சுவலாக அவர் என்ன செஞ்சுருக்காரு, அவருடைய அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக பேசியிருக்கார். அப்படி பேசும்போது கூட அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையால் வரும் காலத்தில் உக்ரைன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரே தவிர, இந்த யுத்தத்தை எப்படி முடித்து வைப்பது அப்படிங்கிற ஆலோசனை அங்கே பகிரப்படவில்லை. ஸோ மாணவர்களிடமும் இல்லாட்டி இப்போ சாதாரணமாக இந்த செய்தியை வாசிப்பவர்களும் செய்தியை கேட்பவர்களுடைய மனதில் என்ன பதி வைக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யுத்தத்தில் யாரோ ஒரு ஆள் ஜெயிக்க போகிறாங்க, யாரோ ஒரு ஆள் தோக்க போகிறாங்க, கண்டிப்பாக சமாதானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே பல செய்திகளும் வெளியிடப்படுகிறது. உலகத் தலைவர்களும் அப்படியே நடந்துக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் தைவான் பிரச்சனை. எப்பா இங்கே வந்து தைவானை நீ வந்து தொட்டினா கண்டிப்பாக என்னுடைய இராணுவத்தை களம் இருக்குவேன் அப்படின்னு சொன்ன அமெரிக்காட்ட இன்றைக்கி சீனா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, தைவானுக்கு நீ மட்டும் விடுதலை கொடுத்துப்பாரேன், தைவான் நான் ஒரு விடுதலையான நாடு, தனியான நாடு அப்படின்னு சொல்லி இன்னொரு முறை சொல்லிருச்சுன்னா நான் இராணுவத்தை அனுப்புவேன் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கொக்கரிப்புடன் சீனா அவங்களுடைய காய் நகரத்தில் ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நேரத்திலையும் இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு பிறகு சீனா தைவான் பிரச்சனையாக இருந்தது என்றால் உலகம் அப்படிங்கிறது தாங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலே நம்மகிட்ட இல்லை. ஏன்னா தாங்காதுங்கிற அந்த மிக முக்கியமான உண்மை நம்ம மனசுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக சீனா தைவான் பிரச்சனை வரும். ஜப்பான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தோ பசிபிக் ரீஜனில் நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன், நான் ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற வேண்டிய தருணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஜப்பான் நேட்டோ படைகள் கூட பேசுவதாக இருக்கட்டும், இல்லாட்டி பல நாடுகள் கூட கூட்டமைப்பு வைப்பதாக இருக்கட்டும், அதில் எல்லாமே மும்முரமாக ஈடுபட்டுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கிற லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஸோ பிரிட்டனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட இவர் பேசும்போது, ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசும்போது, டிஃபென்ஸ் செக்ரட்டரி எங்கே வந்துடுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக உக்ரைனை பார்க்குறதுக்காக ஜெலன்ஸ்கியை பார்க்குறதுக்கே வந்துடுறார். வந்துட்டு உங்களுக்கு ஆயுதங்கள்லாம் நாங்கள் தருவோம்ப்பா, எங்களுடைய மினிஸ்டர் எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு அப்டேட்டாக இருக்கும்போது தான் அடுத்ததாக ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான குரூப்ஸ் எல்லாமே அவங்களுடைய ட்ரூப்ஸ் என்ன செஞ்சிட்ருக்காங்க, ரீக்ரூப் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய ஒஃபென்சிவ் ஸ்டேஜுக்கு மாற்றிட்டுருக்காங்க. குறிப்பாக ஸ்லோவியான்ஸ்க், சிவர்ஸ்க் அப்படிங்கிற இந்த இரண்டு பகுதிகளிலும் ரீக்ரூப்பிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரீக்ரூப்பிங் அப்படிங்கிறது நடந்தாலே அங்கே மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்யா தயாராகி வருகிறது அப்படிங்கிறத தெளிவுபட சொல்கிறது தான். ஸோ இந்த ரீக்ரூப் வழியாக மீண்டும் உக்ரைனில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த கவுன்சில் இருக்குங்கள, அந்த கவுன்சிலினுடைய தலைவர் உருசுலா அப்படிங்கிறவங்க என்ன வராங்க போகிறாங்கன்னா, கியூக்கே வர போகிறாங்களாம். ஸோ கியூக்கு வந்து யார் கூட மீட் பண்ண போகிறாங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட மீட்டிங் பாயிண்ட்டை ரெடி பண்ணி மீட் பண்ணி, கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த கவுன்சில் உங்கள் கூட தான் பா இருக்குது, நீங்கள் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. இன்றைக்கி பரக் ஒபாமா அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, மேற்குலக நாடுகள் உக்ரைன் கூட ரொம்ப நீண்ட நாட்கள் இருக்க வேண்டும், அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே செய்தியை இரண்டு தினங்களுக்கு முன்னாடியே தமிழ் பொக்கிஷத்துலேயோ இல்லாட்டி தமிழ் யுகத்துலேயோ நம்ம பார்த்தோம். இன்னும் இந்த யுத்தம் அப்படிங்கிறது நீண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, மேற்குலக நாடுகள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, நமக்கு சரியான உதவிகளை செய்யலைனா, இல்லை நமக்கு ஆயுதங்களை தரலைனா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. இந்த செய்தி வெளியான பிறகு இப்போ பரக் ஒபாமா அவர்களே இல்லைப்பா அப்படிலாம் விட்டுட்டு போகக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் உக்ரைனுக்கு நீண்ட சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பது உலக அரசியலில் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது. ஸோ அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு பிற உலக நாடுகளிடம் வேறு ஏதோ ஒப்பந்தத்தை போட போகிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உக்ரைனுக்கு நீண்ட காலமாக இந்தந்த நாடுகள், ஏன்னா இப்போவே கான்டாக்ட் குரூப் ஆஃப் உக்ரைன் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்குள்ளே 40 நாடுகள் இருக்காங்க. நம்ம எப்படி இந்த வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா உலக நாடுகளுடைய குரூப் க்ரியேட் பண்ணுறாங்க.
அப்படி கிரியேட் பண்ணி அந்த 40 நாடுகளும் உக்ரைனுக்கு ஆதரவாகத்தான் இருப்போம், அவங்களுக்கு என்னென்ன ஆயுதங்கள் வேணும் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சம்மதம் தெரிவித்திருக்கக்கூடிய நாடுகள், நேட்டோ நாடுகள் இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்கலாம், பல நாடுகள் அதில் இருக்காங்க, ஜப்பான் உட்பட பல நாடுகள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த நாடுகள் திடீர்னு பார்த்தா ஒரு லாங் டேர்மாக ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு எதிராக உங்களுக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்கன்னா இது என்னவாகும்னா, நேட்டோ அமைப்பு மாதிரியோ குவாட் அமைப்பு மாதிரியோ இல்லாட்டி இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு வார்சா ஒப்பந்தம் மாதிரியோ இது ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்பட்டு ரஷ்யாவுக்கு எதிராக இந்த 40 நாடுகள் இல்லாட்டி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடக்கூடிய நாடுகள் இருக்கும். ஸோ நேரடியாக உக்ரைன் அப்படிங்கிற நாடு நேட்டோவில் இணைவதற்கு பதிலாக நேட்டோவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழுவான நாடுகளுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டால் எப்படி பார்த்தாலும் உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக நீண்ட நாட்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி நீண்ட நாட்கள் இருக்க வைப்பதற்கான பல சூழ்ச்சிகளும் பல மேற்குலக நாடுகள் செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறதும் தெளிவாகவே புரிகிறது. இன்னைக்கு மெர்சனரிஸ் அப்படிங்கிறவங்க, அதாவது உக்ரைனுடைய மெர்சனரிஸ் அப்படிங்கிறவங்க தாக்குதலுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுடைய விமானம் வழியாகவும் அவங்களுடைய பீரங்கிகள் வழியாகவும் தாக்குதலுக்கு தயாராக இருக்கும் அந்த தருணத்தில் ரஷ்யாவினுடைய விமானப்படை இன்னைக்கு அந்த மெர்சனரிஸ் குரூப்பை ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த வீடியோவை அவங்களுடைய ரஷ்யாவினுடைய மிலிட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வழியாக ஒரு டாஸ் அப்படிங்கிற செய்தி ஊடகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜாக இருக்கட்டும், அதில் காண்பித்திருக்கக்கூடிய பலவிதமான செய்திகளாக இருக்கட்டும், வாசிக்கும் போது நமக்கே கொஞ்சம் உடல் நடுநடுங்குது. அந்த அளவுக்கு மெர்சனரிஸ் இருக்காங்க. ஆனால் அந்த மெர்சனரிஸ்டுடைய டீட்டெயில்ஸை யார் கலெக்ட் பண்ணியிருக்காங்க? ரஷ்யா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு சரியாக அவங்களுடைய வேலையை செய்து வருகிறது. இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் சீக்கிரமாக எனக்கு ஆயுதம் வேணும், சீக்கிரமாக எனக்கு ஆயுதம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆயுதத்தை எங்கே வச்சுருக்கீங்க, எந்த இடத்துல இருக்குது, எந்த வழியாக இது டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரஷ்யா தெரிந்து கொண்டு அதை அழிக்கிறார்கள். எனவே உடனடியாக உனக்கு ஆயுதத்தை தர முடியாது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? அமெரிக்கா போன்ற நாடுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக மேற்குலக நாடுகளுடைய ஆயுதங்கள் இங்கே வீணடிக்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுறதை விட அதை அழிப்பதற்கு ரஷ்யா கங்கணம் கட்டி அலைவதால் சீக்கிரமாக அழிக்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் அந்த ஆயுதங்களை சரியாக யாரால் ஆப்ரேட் பண்ணவும் முடியலை, உக்ரைனுடைய இராணுவ வீரர்களால் ஆப்ரேட் பண்ணவும் முடியலை, புதுரக ஆயுதங்கள் எல்லாமே வீணடிக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்று வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கி மட்டுமே MiG-29S அப்படிங்கிற உக்ரைனுடைய இரண்டு விமானமும் அதே மாதிரி SU-25 அப்படிங்கிற விமானமும் கார்கோவ் ரீஜனில் இருந்து அழிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய ஊடகம். ஸோ கார்கோவ் அப்படிங்கிற சிட்டியிலையும் இப்போ தாக்குதல் தீவிரமாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. அதே மாதிரி அங்கே எத்தனை பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நீண்ட டவுட் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ஐநா சபை 4339 நபர்கள் பொதுமக்கள் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ பொதுமக்கள் 4339 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இது ஐநா சபையால் சொல்லப்பட்ட ஒரு தகவல். ஆனால் உக்ரைன் இராணுவத்தால் சொல்லப்படக்கூடிய வேறொரு தகவல் இருக்குது, நாங்கள் 31,200 இராணுவ வீரர்களை, ரஷ்ய இராணுவ வீரர்களை கொன்றுவிட்டோம் அப்படிங்கிறது தான். இந்த 31,200 ரஷ்ய இராணுவ வீரர்களை கொன்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது 108 தினங்களில் ரஷ்யாவினுடைய இராணுவத்துக்கு இந்த இழப்புகள் என்றால் உக்ரைனுடைய இராணுவத்துக்கான இழப்புகள் என்ன? அந்த இழப்புகளை ஜெலன்ஸ்கி அவர்கள் அதாவது 100 தினங்கள் 100 கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காரு, இன்றைக்கி 108னா கண்டிப்பாக 110 நாடுகள் கூட இல்லாட்டி யூனிவர்சிட்டி கூட அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பார். அப்படி ஈடுபட்டிருக்கும்போது ஒரு நாடு கூட, ஒரு செய்தி ஊடகம் கூட ஜெலன்ஸ்கியை பார்த்து உங்களுடைய இழப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்படி கேட்டிருந்தாலும் அதை வந்து அவர் தெளிவாக இவ்வளோ ரிப்போர்ட்டில் இத்தனை வீரர்கள் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை இன்னும் சப்மிட் பண்ணலை. இதிலிருந்தே ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏதோ விதமான சின்ன ஒரு பித்தலாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. பட் இதனுடைய அவுட்புட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான் மாதிரி உக்ரைன் மாறப்போகிறது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. ஏன்னா நேற்று தான் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ரூல்ஸ்க்கு வந்த பிறகு, அதாவது அவங்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு 90% மக்கள் பிலோ போவர்ட்டி லைனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியானது. இதே மாதிரி தான் உக்ரைனில் இப்போ எப்படி பிரச்சனை நடக்குதோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லையும் பிரச்சனை நடந்துச்சு. ஆப்கானிஸ்தானுக்கு நாங்கள் உதவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்தாங்க, ரொம்ப வருடங்கள் அங்கேயே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் தாலிபான்கள் கூட ஒரு ரகசிய ஒப்பந்தம், நீ எண்ணி அடிக்காத, யார் தாலிபான்கள் கூட அமெரிக்கா போட்ட அக்ரிமெண்ட்டே இது தான், நீ என்னை அடிக்காத, நான் உன்னை அடிக்க மாட்டேன், நீ ஆப்கானிஸ்தான் வீரர்களை கொன்று குவித்துக்கொள், எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் இங்கே போட்டிருக்கிற ஆயுதத்தெல்லாம் என் நாட்டுக்கே கொண்டு போயிடுறேன், நீ வந்து ரூல் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்கிறது தான் கடைசி நேர ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா அந்த மக்களாவது நிம்மதியாக வாழ்ந்திருப்பாங்க, இல்லாட்டி அத்தனை மக்கள் போராடி இருக்க மாட்டாங்க, இல்லை ஆப்கானிஸ்தான்லேருந்து தாலிபான்களை விரட்டி அடிச்சிருப்பாங்க, இது ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். எதுவுமே நடக்காமல்
கடைசி நேரத்தில் முழுமையாக நம்பிக்கொண்டிருந்த ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொப்பி போட்டு விட்டது அமெரிக்கா. ஸோ அதே மாதிரியான ஒரு தொப்பி இப்போ யாருக்கும் பார்சல் ஆகிட்டுருக்கு, உக்ரைன் மக்களுக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் பார்சல் ஆகிட்டுருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லுவார், எப்பா இதுக்கு மேலே இனியாட நாட்டை வந்து நான் இருந்தால் நாட்டில் பல பிரச்சனைகள் வரும், நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிடுவார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. இன்றைக்கி நேற்று நடக்கிற அரசியல் இது கிடையாது, இது பல வருடங்களாக பல தசாப்தங்களாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ உக்ரைன் இதிலேருந்து விழித்து கொள்வார்களா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய கோரிக்கை. அடுத்ததாக ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே உக்ரைனை சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த உக்ரைனை சேர்ப்பதால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த கூட்டமைப்புக்கும் எந்த பிரச்சனையும் வந்துவிடாமல் இருக்கிற நீங்கள் எல்லா முடிவுகளையும் எடுத்த பிறகு சேர்த்து கொள்ளுங்கள், அப்படி இல்லைனா சேர்க்காதீங்கப்பா, சேர்த்தா நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வார்னிங்காகவே கொடுத்துருக்காங்க. இந்த வார்னிங் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் உக்ரைன் வந்த பிறகு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடுமா, இல்லை இதே மாதிரி பல உலக நாடுகளும் எனக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்ளிகேஷனை கொடுத்தா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் காண்பித்து உக்ரைன் நீங்கள் சேர்க்காமல் எல்லா அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் அதே மாதிரி உக்ரைன் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள் அதுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் இது எல்லாத்தையும் சரியாக பார்த்த பின்பு படித்த பிறகு உக்ரைனை இதுக்குள்ளே சேர்த்து விடுங்க, இல்லாட்டி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற எச்சரிக்கை மறுபடியும் பிரான்ஸ் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஜோ பைடன் அவர்கள் ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டில் இன்றைக்கி பேசும்போது திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், நாங்கள் பல தடவை உக்ரைனுக்கு எச்சரிக்கை கொடுக்க நினைத்தோம், இப்படி வந்து ரஷ்யா சீக்கிரமாக உங்களை ஆக்கிரமிப்பு செய்வாங்கப்பா அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை கொடுக்க நினைத்தோம், ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிற இந்த செய்தி. இப்போ இந்த செய்தி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் மீதான அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா போன்ற நாடுகள் இழந்து வருகிறதா, இல்லாட்டி அந்த ஜெலன்ஸ்கிக்கு பதிலாக வேற யாராவது கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான சின்ன ஒரு கேள்வி இதனால் எழும்புகிறது. ஸோ உலக அரசியல இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. உலக அரசியல இன்னும் உன்னிப்பாக கவனிக்கணும்னா புட்டின் அவர்களுடைய பேச்சிலும் ஏதாவது வித்தியாசம் தெரியணும்ல. லோக்கல் டிவி சேனலுக்கு புட்டின் அவர்கள் வரார், வந்துட்டு சொல்கிறாரு நான் வந்து இப்படித்தான் இன்னும் நிறைய விதமான எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறதுலாம் இருக்கும், ரஷ்யா இன்னும் பல நிலப்பரப்புகளுடன் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அடுத்த ஒரு இன்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது, மோல்டோவா இருக்குமோ, அந்த லேண்ட் கோரிடோராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தமிழ் பட்சத்தை பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி இன்னும் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது அப்படின்னா ரஷ்யாவினுடைய ஆட்டம் நிற்கவில்லை, இன்னும் தொடரப்போகிறது, அதுவும் உக்ரைனோடி நிற்கவில்லை. ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், பால்டிக் நாடுகளாக இருக்கலாம், நோர்டிக் ஸ்டேட்ஸாக இருக்கலாம், இப்படி பல நாடுகளும் ரஷ்யாவினுடைய அந்த ரேடார்ல இருக்காங்க. எந்த நாட்டுடன் அடுத்ததா ரஷ்யா அவங்களுடைய அந்த வேலையை ஆரம்பிக்க போறாங்க, ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வி. ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இன்னைக்கு மிக முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. எப்பா இந்த டிபிஆர் எல்பிஆர் ரீஜன், அதாவது டோன்பாஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய நாங்கள் விடுதலை அடைந்த மாகாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு மாகாணங்கள், அவங்களுடைய நீதிமன்றம், அவங்க நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, மூன்று பேருடைய மரண தண்டனை, இதை எக்காரணம் கொண்டும் ஒத்துக்கொள்ள முடியாது. இப்படி தனியாக விடுதலை அடைந்த பகுதிகள் நாங்கள் தான் இதுக்கு தீர்ப்பு வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறத எங்களுடைய ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூன்று நபர்களை வைத்து ரஷ்யா ஆடுற ஆட்டமும், அந்த ரஷ்யா ஆடுறது அப்படின்னு சொல்லி நேரடியாக பல நாடுகள் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஆட்டம் இருப்பதால் சீக்கிரமாக ஐநா சபையை இதில் வந்து பல கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ பார்க்கலாம் இந்த ஒரு வழக்கு யாருடைய பக்கம் வீசப்போகிறது என்று. ஹங்கேரியனுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, அடுத்த கட்டமாக ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாருமே சேர்ந்து ரஷ்யாவினுடைய கச்சா இன்னைக்கு பெரிய தடை போட போகிறீங்க, ஏழாவது தடை போட போகிறீங்க, அதுக்கு நான் ஆள் இல்லைப்பா, என்னை விட்டுருங்க, ஹங்கேரி இந்த தடையில் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுவிட்சர்லாந்து அந்த தடையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் போடக்கூடிய தடைகளுக்கு சுவிட்சர்லாந்து அவங்களுடைய ஆதரவையும் ஹங்கேரி அவங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கிறது. விரிசல் வர தொடங்கிருச்சு, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே விரிசல் வர தொடங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா இதே மாதிரி இவங்களுடைய இந்த யுத்தத்தை நீட்டி செல்கிறார்கள் என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வரும். ஈவன் ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டனும் மோத போகிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிரெக்ஸிட் அப்படிங்கிறது இன்னும் முடிவடையவில்லை. போஸ்ட் பிரெக்ஸிட்டில் பிரிட்டன் நிறைய விஷயங்களை ஓவர் ரைட் பண்ணுறாங்க, அதுக்கு எதிராக சட்ட சிக்கல்களை நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் கூறி வருகிறது. இந்த பிரச்சனை மட்டும் பூதாகரமாக எழும்பியது என்றால், அதாவது பிரெக்ஸிட் ஆஃப்டர் பிரெக்ஸிட் ஓவர் ரைட் அப்படிங்கிற இந்த பிரச்சனை பூதாகரமாக எழும்புகிறது என்றால், இந்த உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய ஒன்றியத்தாலும் பேச முடியாது, யூகேவாலும் பேச முடியாது, அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தரப்பட்ட செய்தியும் பல நுட்பங்களுடன் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நண்பர்களுக்கும் தெரியல, நம்ம தமிழ் வியூகத்தில் தான் நம்முடைய ஃபயர் அப்டேட் அப்படிங்கிற அந்த ஃபயர் அப்டேட்டை போட்டுருக்கோன்னு சொல்லி. ஸோ தமிழ் பட்சத்துலேயோ இல்லாட்டி எங்கேயாவது எங்கப்பா நம்ம ஃபயர் அப்டேட்டை காணல் அப்படின்னு சொல்லி யாராவது கருத்துக்கள் கேட்டார்கள் என்றால் நீங்களே அதுக்கு பதில் சொல்லிடுங்க, இதுதான் நம்ம சேனல் தமிழ் வியூகத்தில் இப்போ ஃபயர் அப்டேட் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை. ஸோ எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.